இந்தோனேஷியா அப்படின்னு சொன்னாலே ரெகுலராக வேர்ல்ட் நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்பப்போ நியூஸ் ஹெட்லைன்ஸ்லோ இல்லை பிரேக்கிங் நியூஸ்லேயோ கூட வரதை நம்ம பார்த்துருப்போம். கடந்த 20 இயர்ஸாக அடிக்கடி நியூஸில் வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இங்கே எப்பயுமே அதிகமாக நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கிறதுனால தான். அது ஏன் இந்தோனேஷியாவில் மட்டும் அதிகமான இயற்கை சீற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சயின்ஸோபீடியா. சயின்டிஃபிக் க்வெஷ்சன்ஸ்க்கு இன்ஃபர்மேட்டிவ், இனோவேட்டிவ், அது எல்லாத்துக்கும் மேலே இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? எஸ் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தோனேஷியாவில் ஏன் அடிக்கடி எர்த் குவேக் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எர்த் குவேக் ஏன் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஏர்த்தோட கோர் பற்றி வல்கனோ எபிசோடில் சொல்லியிருப்போம், இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் சொல்கிறேன். ஏர்த்தோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா சாலிடான இன்னர் கோர், அதுக்கு மேலே கொஞ்சம் எறும்பிலை பிளம்புகள்னு சொல்லப்படக்கூடிய லாவானால உருகி போன அவுட்டர் கோர், அதுக்கு மேலே சாலிடாக இருக்க மேண்டில். இந்த மேண்டில் தான் ஏர்த்தில் 84% ஆஃப் ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதுக்கு மேலே ஏர்த்தோட கிரஸ்ட் இருக்கும். அந்த கிரஸ்ட் கிட்டத்தட்ட 5 to 50 km வரைக்கும் திக்னஸ் இருக்கும். நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி ஏர்த்தோட சர்ஃபேஸ் கண்டினியூஸாக இருக்காது, அது நிறைய சின்ன சின்ன செக்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த செக்மெண்ட்க்கு பேர் டெக்டோனிக் பிளேட்ஸ். இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ்ல இருக்கிற கிராக்ஸ் தான் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் நிலையா ஒரு இடத்துல இருக்காது, அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்படி மூவ் ஆகிட்டு இருக்க டெக்டோனிக் பிளேட்ஸ் ஒன்னோடு ஒன்று மோதும் போது தான் நமக்கு நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் ஒன்னோடு ஒன்று மோதும் போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் உருவாகும். அதே மாதிரி இது பிரியும் போது பள்ளத்தாக்குகள் உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, டெக்டோனிக் பிளேட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? நம்ம டெக்டோனிக் பிளேட்ஸ்க்கு கீழே லாவானால அவுட்டர் கோட் மோல்டன் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்படி மோல்டன் ஸ்டேஜில் இருக்க அவுட்டர் கோர் மேலே தான் டெக்டோனிக் பிளேட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி மேலே நிறைய மரக்கட்டைகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். தண்ணியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாகும் போது மரக்கட்டைகள் தானாக ஆட ஆரம்பிச்சிடும், தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் அவுட்டர் கோட் மேலே இருக்க டெக்டோனிக் பிளேட்ஸும். இதனால தான் எர்த் குவாக் வருது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இந்தோனேஷியாவில் ஏன் அடிக்கடி பூகம்பம் வருது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் 4 மிகப்பெரிய டெக்டோனிக் பிளேட்ஸ் மீட் பண்ணிக்கிற இடத்துல தான் இந்தோனேஷியா இருக்குது. அதாவது பசிபிக் பிளேட், யுரேஷியன் பிளேட், ஆஸ்திரேலியன் பிளேட், இது போக பிலிப்பைன்ஸ் பிளேட்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிளேட்டும் ஒன்னா மீட் பண்ற இடத்துல தான் இந்தோனேஷியா லொகேட் ஆயிருக்கு. இந்த 4 பிளேட்ல எந்த பிளேட் மூவ் ஆனாலும் இந்தோனேஷியால தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் அங்க அடிக்கடி பூகம்பம் வருது. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால சுனாமி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது கூடவே இந்த இடத்துல எரிமலை சீற்றம் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படக்கூடிய எரிமலை தொடர்களுக்கு நடுவுல தான் இந்தோனேஷியா இருக்குது. எரிமலை எப்படி உருவாகுது, ரிங் ஆஃப் ஃபயர்னா என்ன அப்படின்னு டீடைல்டா பார்க்கணும்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வல்கனோஸ் வீடியோவை போய் மறக்காம பாத்துருங்க. இத்தனை அடியும் வாங்கிட்டு இதுங்களுக்கு மத்தியில வாழ்றதே ஒரு சாதனை தான். இதுலயும் அந்த நகரம் ஒவ்வொரு டைமும் அதை புதுப்பிச்சுக்க மறந்ததே இல்லை. என்னதான் இடையர்களும் பிரச்சனைகளும் வந்துட்டே இருந்தாலும் வாழ்ந்து மட்டும் காட்டல, வளர்ந்து காட்டியிருக்கு இந்தோனேஷியா. இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி பல வீடியோகள் மேலும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சயின்ஸோபீடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் ஐக்கான் பட்டன் அமுத்திக்கோங்க. உங்களுக்கு நிறைய சயின்டிஃபிக் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதை யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். பாய். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.